மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒயிட் குஸ்கா ஒண்ணு, மட்டன் ஒண்ணு, சிக்கன் ஒண்ணு, சிக்கன் ஃப்ரை ஒண்ணு, ஒரு முட்டை மாஸ், ஒரு குடல். அவ்வளவு சாப்பிடவா? சாப்பிடலாம். ஆமா. இன்றைய நமது பயணம் எது நோக்கின்னு பிரியாணி நோக்கி தான். எஸ், திருச்சி காந்தி மார்க்கெட்லேருந்து பால் பண்ண போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சேத் பிரியாணின்னு சொல்லி ஒரு ஷாப்பு. நிறைய வாட்டி போயிட்டு இருப்ப பார்த்துட்டு தான் இருந்தேன், ட்ரை பண்ணலாம் சொல்லி ஒரு பிளான் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்போ ரெண்டு மூணு சேனல்ஸில் பார்த்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க, பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்ணாமல் நல்லா இருக்குமா, அதனால் ட்ரை பண்ண சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் பசுபதிச டிரைவர், இன்றைக்கி பசுபதியில் பிறந்தநாள், எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. வீடியோ போடுற இன்றைக்கி என்றைக்குன்னு தெரில, பட் ஆனால் இன்றைக்கி அவனுக்கு பிறந்தநாள். ஓகே, வாங்க போயிட்டு பிரியாணி டெஸ்ட் போவோம் எப்படின்னு சொல்லிட்டு டச் கிட்ட வீடியோ. சஹிவா ஷாப்புக்கு வந்துட்டோம். சேத் பிரியாணி கடை அண்ட் பன் பரோட்டா எல்லாம் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, வேற லெவலில். எஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் குடல், தலைக்கறி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு மாதிரி ரஷ்ஷாகவும் இருக்குது, உள்ளே உட்காந்து பீப்புளும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், வாங்க போகலாம். எனக்கு ஒரு ஒயிட் குஸ்கா ஒன்று, மட்டன் ஒன்று, சிக்கன் ஒன்று, சிக்கன் ஃப்ரை ஒன்று, ஒரு முட்டை மாஸ், ஒரு குடல். அவ்வளோ சாப்பிடலாம். சாப்பிடலாம். சாப்பிடவான்னு கேட்குறீங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த செட் பிரியாணி வந்துட்டு இந்த மேக்கிங் ஷாட்லாம் எடுத்துட்டோம், ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. பட் உட்கார முடிய இடம் கிடைக்கல. ரெண்டு டேபிள் தான் போட்டிருக்காங்க, சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு ஆம்பியன்ஸ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வாங்கிட்டு பொறுமையாக உட்காந்துருக்கோம். தென் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மட்டன் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, இது சிக்கன் பிரியாணி, இது வந்து சிக்கன் ஃப்ரை, இது வந்து குடல் ஃப்ரையு, தால்ச்சா, இதுக்கு ஒரு கிரேவி, ரைத்தா. எஸ் ரைட். எங்கேருந்து போகலாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஐட்டம் பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டன் பிரியாணி, லைட்டாக ஒரு குவாண்டி எடுத்து வச்சு நம்ம எல்லாமே சாப்பிட்ணும். அதனால் அப்படியே அந்த பீஸ் எடுத்து அப்படின்னா நல்லா வந்துருக்கு. இல்லை, இந்த எடுக்கும்போது அந்த ஒரு ஃபேட்டியான ஒரு பீஸ் நல்லா தெரியுது, கொழுப்பு கொழுப்போடு சேர்ந்து வருது பாருங்கள். நல்ல ஒரு மட்டன் பீஸ். தென் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பான இல்லை, ஒரு மீடியமான ஒரு வேக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுதுங்க.
வெயிட். நல்ல ஒரு அந்த ஒரு ட்ரெடிஷ்னலுக்கான ட்ரெடிஷ்னல் பிரியாணி ஃப்ளேவர் தெரியுது இதில். நல்ல ஒரு மசாலா ரிச்னஸான பிரியாணி, சதுல் கிடையாது, நல்ல ஒரு ரிச்சான மசாலா இருக்குது இதில். கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுட்டு பீசூர் வச்சுக்குவோம். ஆனால் பீசூர் வச்சு ஆடும்போது பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கலராஜ் பிரியாணி பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஒரு யூஸ்வலான கலரில் ஒரு அந்த மசாலா இன்டெஜினஸ்னால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பிரியாணியில். இந்த பீசோல வச்சு சாப்பிடும் போது இருக்க ஃபீலே வேற. எஸ், அப்போ அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் பிரியாணி நம்ம ஃபீல் பண்ண முடியும். தென் அந்த ரைத்தா, அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி தராங்க. கிரேவி வேணால் கிரேவி வாங்கிக்கலாம், இல்லை தாழ்ச்சி வந்து தாழ்ச்சி வாங்கிக்கலாம், ரெண்டுமே வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னா வைக்குஸ்கா, வைக்குஸ்கா அப்போ நிறைய இடத்துல ஃபேமஸாக வர விஷயம். இங்கே அதிகமாக மூவிங் தான் வைக்குஸ்கா, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. வைக்குஸ்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அதோட அந்த வாசம் தான். அந்த வாசமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் மிஸ் ஆகும், பட் இங்கே ஃப்ளேவர் மிஸ் ஆகலை. சூப்பர், அது ரொம்ப குறைவாகலாம் எடுக்கலை. அந்த பிரியாணி எப்படி இருக்கோ அதோட ஒரு 20% வந்து கம்மியாக தான் வந்து குலை. இதுக்கு வந்து நம்ம தாழ்ச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் தாழ்ச்சி நல்லா தண்ணியாக ஓடுது. அந்த ஒரு புளிப்பு இருக்கிறதுல அதோட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட டேஸ்ட்டும் அதில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பருப்பு அந்த ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்கும், இல்லை வந்து புளிப்பு நல்லாயிருக்கும். இங்கே ரெண்டுமே நல்லாயிருக்கு. சூப்பர். சிக்கன் ஃப்ரை இருக்குது, இது வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்க பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்க வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே. நல்ல ஒரு ஸ்கின்னியோட பீஸு போயிடுவோம். பூண்டு நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க. இதெல்லாம் பூண்டு, அங்கே பண்ணும்போதே பூண்டு போட்டுருக்கணும். அப்போ அந்த பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக இறங்கியிருக்குது. பூண்டு தான் டாமினண்டே இல்லை, பயங்கர டாமினண்டாக இருக்கும் பூண்டு. இந்த குடல் ஃப்ரையே நல்லா சின்ன 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 பீஸாக வெட்டி போட்டிருக்காங்க. இந்த ஒரு கவுச் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஏன்னா குடல் மட்டும் கவுச் ஸ்மெல் அடிச்சுன்னா சாப்பிட முடியாது. ஃபஸ்ட் கிளியர் சூப்பராக இருக்குது. பிரிய ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெட்டி வந்து போயிடுவோம். நல்ல ஒரு வாசமான பீஸுங்க. அந்த மசாலாவோட வாசம் அப்படியே காம்பாக்டாக அதில் தெரியுது. இல்லை உட்காரங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணோட போயிருவோம். இது சேம் பிரியாணி தான் நீங்கள் பார்த்து தெரியும். இது வந்து மட்டன் சிக்கன், கொஞ்சம் மசாலா இன்ட்ரெஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரே மாதிரி தான். அந்த வெந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணி வாசம், அந்த வாசத்துக்கு ஏதோ ஒரு பிரியாணி. நல்ல இதுவுமே மசாலா பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது. மிஞ்சி பூண்டு போட்டுருவாங்களே அது ஒரு டாமண்ட் அதிகமாக இருக்குது. இந்த கிரேவி எடுத்து சூப்பர் குட். ஆக்சுவலாக இந்த கிரேவி வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த லெவலில் வந்து தாழ்ச்சியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாழ்ச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம தாழ்ச்சா நம்ம யூஸ்வாக எல்லா இடத்துலையும் சாப்பிட்றோம். இந்த மாதிரி கிரேவி குருமானா ஒரு சில கடைகளில் தான் கொடுப்பாங்க. இங்கே தராங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் ஃபைனலாக முட்டை மாஸ் மாஸ்தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாமே நீங்கள் இந்த
வெளியில் வந்து அந்த கலரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே வந்து பயந்துருவீங்க. எல்லாமே வந்து பயம் ரெட் கலரில் எல்லாம் அப்படியே ஸ்பைசினஸ் அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். பட் இல்லை, ரொம்ப ஸ்பைசினஸ்லாம் இல்லை. அது பார்க்கும்போது தான் ஒரு சீன் கட்டுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அங்கே பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய மெட்டலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஒரு மாதிரி யூஸ்வலான ஒரு ஸ்பைசினஸ் தான் இருக்குது எல்லாமே. அடுத்த மாதம் மாதம் வந்திருக்கேன் அன்றைக்கி. நல்ல முட்டை மாஸ், நல்ல முட்டை மாஸ். ரொம்ப நாள் கழிச்சு அவரும் நம்ம எப்பயுமே சாப்பிடல, ஒரு நல்லா சாப்பிட்டோம். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டில் சாப்பிட்ட லெவலுக்கு இல்லை. இது ஓரளவு நல்ல சிமிலராக போகுது அப்படின்னு சொல்லலாம். தென் அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் கேட்டார்ல இது எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து எங்களை பார்க்குறேன். டூட்ஸ் ட்ரை முடிஞ்சு. ஆக்சுவலாக வந்து இந்த பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்ல ஒரு மசாலா என்ரிச்சஸான ஒரு பிரியாணி. இந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஒயிட் குஸ்கா அதுவும் சூப்பராக இருந்து. தென் அந்த சைடிஷ் தான் சொல்லி அவங்க எப்படின்னா வந்து அது நீங்கள் பார்க்கும்போது நல்ல காரமாக இருக்கும். மயசோட சொன்னே அது அவ்வளோ ரெட்டாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோ காரணம் இல்லை. காரமாக இருந்துச்சா மயசு? காரம் இல்லை. அது எப்படின்னா வந்து அது சட்டிலாக தான் இருந்தது, நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடியே இருக்குது. மார்க்கெட்லேருந்து பால் பண்ண போகிற வழி தஞ்சாவூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா. முடிஞ்சளவு லொக்கேஷன் பண்ணி பார்க்குறேன். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்து முன்னாடியே நான் அது ஷார்ட்டில் போட்டுருவேன், பார்த்துருப்பீங்க. என்னால் ட்ரைவர் எப்படி கம்மி சொல்லுவேன் சொல்லுவான் பசங்க தமிழான் மகேஷ்.